குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. 3% ஓட்டு இருக்கு நம்ம கட்சிக்கு அப்படின்னு சொன்னா, அதே சமயத்துல நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கு 33% ஓட்டு இருக்கு. 33% இருக்கணும். கூப்பிட்டு வச்சு காரி காரி துப்பிக்கிட்டே இருந்தா சும்மா இருப்பாங்களா? டெல்லிக்கு போய் அவங்க அடிச்சு ஆப்ல ஜுரம் வந்துருச்சு. அண்ணாமலை நம்மளும் கொங்கு, இபிஎஸ்ஸும் கொங்கு. ஸோ இபிஎஸ் வளர விட்டா நமக்கு இமேஜ் போயிடும், அவர் வளரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டார் மைண்டுக்குள்ள. தன்னை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்றது, தன் மனைவியை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்றது, எம்ஜிஆரோட கம்பேர் பண்றது, யார் இவர்? தம்மா தூண்டு ஆளு. ராஜா அவர்களாகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும், வானதி சீனிவாசன், அவங்க எல்லாம் கட்டுப்பட்டு அது கூட தானே பயணிக்கிறாங்க. அவங்க அவங்க அளவுக்கு டிசிப்ளின் எனக்கு கிடையாது. எனக்கு திமிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாயை விடக்கூடாது. யாருக்கிட்ட? எங்கிட்ட விடக்கூடாது. நான் 7000 ரூபாய் போட்டவன். தனிப்பட்ட ஒண்டி வா. மாநில தலைவர் பதவி அப்படின்றது ஒரு வெங்காயம் மாதிரி. அதாங்க ரொம்ப திமிர் எடுத்த அணுகுமுறை. அந்த போலீஸ் வேலைக்கே லாயக்கு இல்லைன்னு அவங்க டிஸ்மிஸ் பண்ற சூழ்நிலை வரும்போது, இல்லைங்க நானே ராஜினாமா பண்றேன்ட்டு வெளில வந்தாரு. ஏன் 6 வருஷத்துல ஒருத்தர் வெளில வரணும்? இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அடுத்தவன் பலகீனத்தை வைத்து ஜெயிக்கிறதுங்கிறது கேவலமான அரசியல். அதை செய்து கொண்டு போறதுதான் அண்ணாமலை. பிஜேபியில குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இருந்தாதான் தலைவராக போடுவாருங்கிற இருக்கிற கண்டிஷன்ல, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் தொடக்கம் தூக்கி தலைவராக்கினா எப்படி ஆகும்? குருவி தலையில பணங்க, அவ்வளவுதான். நான் இந்த 11 வருஷத்துல என்னை ஒரே ஒரு நிகழ்வுக்கு தான் கூப்பிட்டாங்க பிஜேபி ஆபீஸ்ல இருந்து, அதாவது வாஜ்பாய் அஸ்தியை கரைக்கிறதுக்கு. ஒருவேளை நான் ஐயருங்கிறதுனால அந்த அஸ்தி கரைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்பத்திலிருந்தே அண்ணாமலை அவர்கள் குறித்து, அவருடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே வைக்கல சார், நான் கடந்த ஒரு 7-8 மாதமாக தான் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அண்ணாமலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ரொம்ப ஹானஸ்டாக இருப்பார், அவர் வந்து அவரால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் அப்படின்னு நானும் நினச்சேன். நானும் அவர்கிட்ட பேசினேன் ஒன் இயருக்கு முன்னாடி. பட் டோட்டலாக ஹி டிசப்பாயிண்டட் சார். அப்போ எங்கே அது முரண்பாடு அப்படின்றது? முரண்பாடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து யார் தலைவராக வந்தாலும் அவர்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும். ஒரு சின்ன பழமொழி, ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை வரும்பொழுதே தெரிஞ்சிட்டு, நம்மளும் கொங்கு, இபிஎஸ்ஸும் கொங்கு. ஸோ இபிஎஸ் வளர விட்டால் நமக்கு இமேஜ் போயிடும், அவர் வளரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டார் மைண்டுக்குள்ளே. அண்ணா அண்ணாமலை தன்னை தனி தலைவனாக நினச்சிட்டார். மோடியோடைய நிழல் தான் அண்ணாமலையை தவிர அண்ணாமலையின் நிழலில் யாருமே கிடையாது. 3 வருஷம் அண்ணாமலை இருப்பார், வெளில போயிடுவார், அப்புறம் வேற ஒருத்தர் வருவாங்க. இவர் வந்து தான் ஒரு நிரந்தரமானவன்கிற மாதிரி தன்னை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணுறது, தன் மனைவியை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணுறது, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறது, யார் இவர்? தம்மா தூண்டு ஆளு. அப்படி இருக்கும்போது ரொம்ப வாய் ஜாஸ்தி. அரசியலில் முதல்ல கற்றுக்கணும், ஜெயித்த பிறகு வேணால் பேசலாம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பேசினா இந்த ஒரு எம்டி வெசல் மேக் நாய்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி வெறும் எம்டி வெசல்னு காட்டிட்டார். அவர் தனிப்பெரும் தலைவராக உணர்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தனிப்பெரும் தலைவராக தன்னை உருவாக்கி கொள்வதற்காக மாதம் 70-80 லட்சம் ரூபா செலவழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த வார் ரூம். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குன்னா, 234 தொகுதிக்கும் அப்படியே அத்தனைக்கும் பூத்து போட்டிருக்கணும். இன்னி வரைக்கும் ஒரு 7000 பூத்து கூட இல்லை. நான் 60000 பூத்துன்னு நம்ம சொல்லி ஏதோ ஒரு பத்திரிகையில் போட்டால் போடுவாங்க, அது உண்மை இல்லை. நீங்கள் சொல்லுங்க சார், அவர் தலைவராகிறதுக்கு முற்படுறாரு அப்படின்னு, ஆனால் ஆசைப்படுறாரு, அதுக்குண்டான யோகியதையை வளர்த்துக்கல அவர். ஓகே, ஆசைப்படுறாருனாலும் கூட அப்போ கூட்டணியிலிருந்து விலகல் குறித்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தலைமை தான் முடிவு பண்ணும், தலைமை தான் சொல்லி விலகல் கொடுத்த அறிவிப்பு வரதுக்கு யார் காரணம்? அண்ணாமலையுடைய பேச்சும் செயல்பாடுகளும். 3% ஓட்டு இருக்குது நம்ம கட்சிக்கு அப்படின்னு சொன்னால், அதே சமயத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய கூட்டணி கட்சிக்கு 33% ஓட்டு இருக்கு. 33% இருக்கணும். கூப்பிட்டு வச்சு காரி காரி துப்பிக்கிட்டே இருந்தா சும்மா இருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களும் பிஜேபியில தான் இருக்கீங்க, 3வது படிக்கிறதுன்னு சொல்லிட முடியுமா சார்? அண்ணாமலை அப்படிதான், அண்ணாமலையை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பிஜேபியை பற்றி பேசல. நான் இப்போ சொல்றேன், என்னுடைய ட்வீட்ல எல்லாத்தையும் பாருங்க, என்னுடைய ட்விட்டர் எல்லாத்துலையும் பாருங்க. 3வது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராகிறார் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் போட்டால் 4 பேர் லைக் போடுறான். அண்ணாமலை அப்படி திரும்பி பார்த்தாரு அப்படின்னா உடனே 500 பேர் போடுறான். ஏன்னா அந்த 500 பேர் துட்டு வாங்குறவன். நமக்கு யார்? எனக்கு மோடி மட்டும்தான். மோடி தான் தலைவர், மோடி தான் பிஜேபியினுடைய முகம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நடுவில் ஒரு அல்லி சிண்டுக்கெல்லாம் நான் எல்லாம்
இது பண்ண முடியாது. நான் நான் என்ன நான் யாருக்காவது தனியாக ஓட்டு கேட்குறேன்னா தலைமைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரு அவர் தலைமை? அவரே அவரே தலைமை, அவருக்கே ரூலு. நான் நினைச்சதை தான் செய்வேன். என்ன நடைப்பயணம்? ரெண்டு மணி நேரம் நடந்துருப்பாரா? அதுக்குள்ள வச்சு காரில் போய் உட்காந்துக்கிறாரு. இப்போ டெல்லிக்கு போய் அவன் அடித்த ஆப்பில் உடம்புக்கு வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு. உடனே எனக்கு மோடி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் வேணால் டெல்லிக்கு வாங்க எய்ம்ஸுக்கு, நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் ஆயுர்வேதிக்கு பார்த்துக்கிறேன், இல்லை நான் வேணா ஆயுர்வேதிக்கு, இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். இது எட்டரை நிமிஷம் பேச முடியுமா? நரேந்திர மோடி அவர்கள் உலகத் தலைவர், அவர் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி இப்போ இஸ்ரேல் சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஐடியா கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவரே இவருக்கு தொண்டை கட்டிக்குச்சின்னு அவர் ஃபோன் பண்ணுவார், அதுக்கு ஒரு ட்வீட் போட்டு போகிறாரு. எனக்கு கூட தான் இதுக்கு ஜோ பைடன் ஃபோன்னாரு, உங்களுக்கு என்ன இருமல்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வேணால் அமெரிக்கா வாங்க நான் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேணால் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லுவேன். உங்களால் ஃபோன் பண்ண முடியாதுன்னு தெரியும், நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார் தெரியும், அப்போ அடிச்சு விட வேண்டியது தானே. சரி, இப்போ அவர் எப்படி வந்து தலைமைக்கு கட்டுப்படலையோ அதே மாதிரி மாநில தலைமைக்கு எஸ்.வி. சேகர் அவர்கள் கட்டுப்படுறது மாட்டேன் சார். எதனால? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐடியாலஜி உள்ள கட்சிக்கு வந்திருக்கேன். அந்த ஐடியாலஜி உள்ள ஒரு தலைவர் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக பண்ணால் அதுக்கு என்னால் கட்டுப்பட முடியாது. எனக்கு என்ன, என்னுடைய ஓட்டு கட்சிக்கு வேணும், ஒத்து வந்தால் இருக்க போகிறேன், ஒன்றுமே ரொம்ப சரியாக இல்லைன்னா வெளில விட போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். தமிழ்நாட்டு பாஜக மிகப்பெரிய, நான் என்னுடைய பழைய இன்டர்வியூலாம் எடுத்து பாருங்கள், 14% வரும், 15% வரும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு சொல்ல பயமாக இருக்குது, இருக்கிற 3.5% ஒழுங்காக இவர் வாங்கி கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்ணாமலை இருக்கிற சூழ்நிலை 3-3.5% வந்து அதிகம், அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அண்ணாமலை சொல்லுவார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷனுங்கிறது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், வெறும் கால்குலேஷன். அவர்கிட்ட 30 ஓட்டு இருக்குது, எங்கிட்ட 5 ஓட்டு இருக்குது, அப்புறம் அந்த ஆள்கிட்ட 5 ஓட்டு இருக்குது, சரி 35, 45, 5, 40, 45 நம்ம சேர்த்துக்கிறோம். எதிராளிகிட்ட எவ்வளோ இருக்குது? அவர்கிட்ட அப்படியே பார்த்தாலும் அவர்கிட்ட 30, 30, 10, 5 அது 42. சரி, இதை தவிர பொதுமக்கள் ஓட்டுங்கிறது என்ன? அது அந்த சமயத்தில் எமோஷனல், அந்த 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 தேர்தல் நேரத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம், அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள், அதுதான் மாறும். மற்றபடி இது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ். இது சோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். அவருக்கு அரசியலே தெரியாமல் எந்த விதமான ஒரு ஒரு சின்ன ஸ்மாலஸ்ட் பர்சன்டேஜ் கூட பாலிடிக்ஸ் தெரியாத ஒருத்தரை பிஜேபியில் குறைஞ்சது 10 வருஷம் இருந்தால் தான் தலைவராக போடுவாருங்கிற இருக்கிற கண்டிஷனில் ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை தொடக்கன் தூக்கி தலைவராக்கினா எப்படி ஆகும்? குருவி தலையில் பணங்கா, அவ்வளோதான். இப்போ அதிமுக விலகியது வந்து யாருக்கு பலம், யாருக்கு பின்னடைவு? அதிமுக விலகினது வந்து நம்முடைய பாஜகவுக்கு தான் பலகீனம். அதே சமயம் அதிமுகவுக்கும் ஏதாவது தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வி, திமுக அதிமுக போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வித்தியாசமே 3 லட்சம் ஓட்டுக்குள்ளே தான் நடக்குது, அவ்வளோதான். அப்படின்னா 1% இருக்கிற ஒரு ஆள் உள்ளே சேர்ந்தாலும் வெற்றிக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதனால் அதிமுகவும் பாஜகவும் விட்டுருக்கக்கூடாது. ஆனால் பாஜகவும் அதிமுகவும், ஆனால் என்ன ஆயிடுச்சு, அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளால் தான் நாங்கள் வெளில போகிறோன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அது நான் கேட்குறேன் சார். இப்போது வானதி சீனிவாசன் அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய எல்லா நிகழ்வுகள்லையும் இருக்காங்க, ஆனால் உங்களை பார்க்க முடியாது. கூடவே இல்லை சார், இது வரைக்கும் நான் இந்த 11 வருஷத்தில் என்னை ஒரே ஒரு நிகழ்வுக்கு தான் கூப்பிட்டாங்க பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து, அதாவது வாஜ்பாய் அஸ்தியை கரைக்கிறதுக்கு. ஒருவேளை நான் ஐயருங்கிறதுனால அந்த அஸ்தி கரைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, வேற எதுக்கு என்ன கூப்பிடல? மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், அவ்வளவு. நான் எதுக்கு ஓடி போய் சேர்ந்துக்கணும்? சேரமாட்டேன். ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து பயணப்பட்டவங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எச் ராஜா அவர்கள் ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆகட்டும், வானதி சீனிவாசன் அவங்கெல்லாம் கட்டுப்பட்டு அது கூட தானே பயணிக்கிறாங்க. அவங்க அவங்கள அளவுக்கு டிசிப்ளின் எனக்கு கிடையாது. எனக்கு திமர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அகந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் வித்யா கர்வம்னு பேர். எனக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கு உண்டான செருக்கு இருக்கத்தான் செய்யும். சில முட்டாள்கள் சொல்கிறாங்க இதே கட்சியிலேயே இந்த வார் ரூமில் எஸ்.வி. சேகர் டிஎம்கே போயிடுவார். 2008 கலைஞர் என்னை கூப்பிட்டார், நான் சொன்னேன் சரியாக வராது சார், நீங்கள் ஒரு அப்பாவை போல் என் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ அஃபெக்ஷனாக பேசுகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய சகோதர சகோதரி மாதிரி அன்பாக இருக்கீங்க, ஆனால் நான் கட்சிக்கு வந்தால் இந்த பிராமணியம் பித்தளியன்னு ஏதாவது பேசும்போது என் ஜாதிக்கு எதிராக பேசுகிற இடத்துல நான் இருக்கிறது என் ஜாதியை மக்கள் விரும்ப மாட்டாங்க, அவ்வளோதான்.
கடந்த முறை நம்ம பேசும்போது சொன்னீங்க சார், அழுத்தமாகவே சொன்னீங்க, அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு. ஆனால் அவர் டெல்லி பயணத்தின் பிறகு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நடைப்பயண நிறைவுக்கு மோடி அவர்களே வருவார், 10 லட்சம் தொண்டர்களை நம்ம திரட்டணும், இதுதான் நம்ம பணியாக இருக்கும் அப்படின்றாரு. முரண் ஆகுது இல்லையா சார்? அப்போது தலைமை நம்புது இல்லையா? பேசுறது அத்தனையுமே முரண் தாங்க. அவர் ஏதாவது போன மாதம் பேசினா இந்த மாதம் பேச மாட்டார். அவர் வாட்சுக்கு பில்லு கொடுக்கறதுலேருந்து என் குடும்பத்தையே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் காப்பாற்றுறாங்க, மாதம் 10 லட்சரூபா கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 1 கோடியே 20 லட்சரூபா கொடுக்குறாங்க, எந்த விதமான இன்கம் டேக்ஸும் அதுக்கு கட்டாமல் நீங்கள் 1 கோடியே 20 லட்சரூபாய்க்கு உன் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாக்க சும்மா இருப்பாங்களா? இன்கம் டேக்ஸ் வயரில் விரல வச்சுன்னு உட்காந்துருப்பாங்களா? ஆனால் இவர் அண்ணாமலை என்பவர் எது சொன்னாலுமே அவர் சொல்வார். அந்த குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர், நான் 60 இடத்துல போராட்டம் பண்ண போகிறேன், திடீர்னு அதை தோறும் பார்த்தா போராட்டம் வாபஸ். எப்படி தெரியாது? இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று. அவருக்கு இசட் கேட்டகரி வாங்குறதுக்கு என்னென்ன சூட்சமத்தை தெரிந்து கொண்டு இசட் கேட்டகரி, இவருக்கு என்ன, இவரை யார் என்ன சொல்ல போகிறாங்க? அப்படி அவர் அண்ணாமலை போனாலே யாருக்கும் தெரியாது, அவருக்கு எதுக்கு இசட் கேட்டகரி? சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மாற்றப்படுவார்னு சொன்னீங்க, ஆனால் இவர் வந்து மோடி அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட தான் நான் தலைவர்கள்லாம் கூப்பிட தான் போனேன்னு சொன்னார். என்னாச்சு? ரெண்டு நாள் அங்கே உட்காந்துட்டு வந்தார், தொண்டை கட்டிக்கிச்சு, உடம்பு சரியில்லைன்றாரு, ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறாரு, அதுலேயும் எந்த டாக்டர் கையெழுத்துமே இல்லை, அப்படி ஒரு கோழி கிரிக்கிற மாதிரி கிழிக்கு இருக்குது. அது அவ்வளோதான். அவர் வந்து வாயத்தாரதான் பொய் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். நான் என்ன நினைக்கிறேன், பிஜேபிங்கிறது எ பார்ட்டி வித் எ டிஃப்ரென்ஸ், மிக ஒழுக்கமான நேர்மையான உயர்ந்த குறிக்கோளுடன் தேசியம் தெய்வீகம் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் எங்கேயோ உள்கை வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. 2024 கடந்து 26 மேலே குறி வைக்கிறேன் அப்படின்றத நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறாரு. முதல்ல 2வது படி ஏறின அப்புறம் தான் 3வது படி ஏறணும். இங்கே 1வது படி ஏறுறதுக்கே மூச்சு அடைக்கும் போது, நீ 3வது படி ஏறுற வரைக்கும் இவர் இங்கே இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. அந்த வார் ரூம் பாய்ஸுங்கிற லூசு பசங்களை நிறையா வச்சுருக்காரு. அவங்க தான் சொல்லுவாங்க, அண்ணாமலையே 2 ஸ்டேட்டுக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார், அண்ணாமலையே அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அடுத்த என்ன வேணால் சொல்லலாங்க. முதல்ல நான் இப்போ தான் 4 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கோம். 1 MP சீட்டுங்கிறது 6 MLA சீட்டு. அவர் முதல்ல இதுக்கெல்லாம் சரி பண்ணி பண்ணி அப்புறம் அது தலைவருங்கிறவங்க சரியான நபர்களை போட்டு பிரச்சாரம்லாம் பண்ணும். எல்லாத்துக்கும் நானே கற்றுவேன், நான் தான் வந்து நிற்பேன், நான் தான் பேசுவேன், நான் தான் அப்படின்னா நான் தான், நீ மட்டும்தான் நிற்கணும், வேறு யாரும் வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், அழைப்பு இல்லை அதனால் நான் கலந்துக்கிறது இல்லைன்னு. இப்போ அழைப்பு வர பட்சத்தில் போகிறதுக்கான வாய்ப்புமே எனக்கு இவர்கிட்ட இந்த அழைப்பு வந்தாலும் நான் போக மாட்டேன். அதெல்லாம் அது வந்து எதுக்கோ பயந்து என்னை கூப்பிட்றேன். அதனால் தேசிய தலைமையாக இருக்கட்டும், ஜேபி நட்டாவாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும், எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. ஆனால் அண்ணாமலை மேலே 1% நம்பிக்கை கூட இல்லை. நான் வச்ச அனைத்து நம்பிக்கையிலையும் அவர் சிதைச்சிட்டார். அவ்வளோதான், ஜாதி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அது பகிரங்கமான குற்றச்சாட்டாக இருக்கு. நேரடியாக சொல்கிறேன், மைக்கு வச்சுருக்கேன், கேமராவுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், எல்லா டிவிலையும் சொல்கிறதான் சொல்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி சார், டெல்லி பயணத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது மாநில தலைவர் பதவி அப்படின்றது ஒரு வெங்காயம் மாதிரி அப்படின்னு பேசினது உட்பட அந்த ரிப்போர்ட்டரை நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு அந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க ரொம்ப திமிர் எடுத்த அணுகுமுறை. அதாவது தான் இன்னும் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியும் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்கலாம் திருடகம் மாதிரியும் நினைக்கிற மனோபாவம். அந்த போலீஸ் வேலைக்கு லாயக் இல்லைன்னு அவங்க டிஸ்மிஸ் பண்ணுற சூழ்நிலை வரும்போது, இல்லைங்க நானே ராஜினாமா பண்ணுறேன்ட்டு வெளில வந்த ஆள். ஏன் 6 வருஷத்தில் ஒருத்தர் வெளில வரணும் சொல்லுங்கள். அதெல்லாம் எல்லாருக்கும் சத்யம் டிவிலேயே வந்திருக்கு. அவர் ஏன் வந்திருக்காரு வெளியில், அங்கே குமாரசுவாமி அவர்கள் பேச்சு அப்படியே வீடியோ ரெக்கார்ட், இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அடுத்தவன் பலகீனத்தை வைத்து ஜெயிக்கிறதுங்கிறது கேவலமான அரசியல். அதை செய்து கொண்டிருப்பது தான் அண்ணாமலை. இதே ராட்சியில் போச்சுன்னா கொஞ்ச நாளில் அண்ணாமலை ஃபைல்ஸே வரும். அப்போ அது மேலிடம் அதையும் பார்க்கும்ல. என்ன அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, டெல்லிக்கு எதுவுமே தெரியாது, நாம் சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் அவங்க நம்புகிறாங்கன்னு அண்ணாமலை நினச்சா, அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தாருங்கிற சந்தேகமே எல்லாருக்கும் வந்துடும். அண்ணாமலை ஃபைல்ஸ்னால் நீங்கள் வெளியிடுவேன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, வெளியிட வேணுமே வெளியிடும். இப்போ தான் அவர் சொல்லிட்டாரு. அவர் ஒன்று பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி முறிஞ்சுது. அப்போ கூட சூட்சுமமாக எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு பண்ணுறாரு. எங்களுக்கு எதிரி திமுக தான், அப்போ எப்போ வேணால் நாங்கள் அதிமுகோட சேர்ந்து போங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தா அதிமுகவுக்கு நம்பி வரவங்களையும் வரவிடாத தடுக்கிற அந்த கெட்ட புத்தி தானே. இபிஎஸ் ஏதாவது சொன்னார் டெய்லி அண்ணாமலை பற்றி பேசுகிறாரு, பேசலைல்ல. பெரிய லெவலுக்கு வரவங்க அதில், அப்புறம் அண்ணாமலைக்கெல்லாம் வட்ட செயலாளர் வண்டு முருகன் இருக்கிற மாதிரி ஆளுங்க தான் பதில் சொல்லுவாங்க, நேரடியாக யாரும் பேசுவாங்க. தனிப்பட்ட ஏதாவது கோபம் இருக்கா? எனக்கு ஒரு கோபம் கிடையாது, எனக்கு ஒரு கோபம் கிடையாது. என்ன அவங்க கோபம்,
ஒரு ரெண்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, ஆனர் பண்ணல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஹெச்வி ஜேகராக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பரம்பரையை பற்றியெல்லாம் பேச வேண்டும். நான் சொன்னேன், என் பரம்பரையை பற்றி பேச கௌரவமாக இருக்குது, உன் பரம்பரையை பற்றி பேச கௌரவமாக இல்லைன்னா நீ பேசாது. டெல்லிக்கு டிக்கெட் வாங்கி தருன்னாரு. எவனா டெல்லிக்கு டிக்கெட் வாங்கி தருவேன், அறிவு இருக்கா? ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி தருவேனாமா? டெல்லிக்கு ஒரு வேலை டிக்கெட் வாங்கி கொடுத்தா போடுமா? வாயை விடக்கூடாது. யாருக்கிட்ட? எங்கிட்ட விடக்கூடாது. நான் 7000 ரூபாமா போட்டவன், உலகம் முழுக்க சுற்றி வந்தவன், எங்கிட்ட பேசக்கூடாது. தனிப்பட்ட ஒண்டிக்கு ஒண்டினா ஒண்டி கொண்டி வா. நான் என்ன என்ன அண்ணாமலைகிட்ட போய் கெஞ்சி மெம்பர் அண்ணா, அதெல்லாம் இல்லை இல்லை. அப்புறம் என்ன, அண்ணாமலைக்கு மதிக்க தெரியல. எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் தெரியும். தமிழக பாஜகவின் அடுத்தடுத்த பயணம் அப்படின்றது எப்படி இருக்கும்? தமிழக பாஜக என்னோட பயணம், டெல்லியினுடைய திட்டப்படி இருந்தால் வளர்ச்சி இருக்கும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அண்ணாமலை அவர்களுடைய பத்தி தெரியாதுங்க. அண்ணாமலை அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சது ஒரே அண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கார். இப்போ எத்தனை தொகுதிகள் எதிர்பார்க்கலாம் சார் இந்த எலெக்ஷனை பொறுத்த? 40 நமதே அண்ணாமலை கேட்டதாக தான் சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்க. நான் ஏன் சொல்லணும்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் கட்சிக்கு எதிராக எதையுமே சொல்ல மாட்டேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.